ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சங்கீதா. இது தினந்தோறும் இன்றைக்கி ஒரு வெயிட் லாஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சொல்கிற டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரே ஒரு ஸ்பூன் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரையில் உங்கள் உடலில் இருக்கிற மாற்றங்கள் பலன் சொல்லலாம். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் தான். தினத்திக்கும் வெந்தய ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொப்பை இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. வெந்தயத்தை பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் குளிர்ச்சி அப்படிம்பாங்க, சளி பிடிச்சிக்குவாங்க. வெந்தயத்தை நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு குடித்தோம் அப்படின்னா அந்த குளிர்ச்சி வந்து கம்மியாகி அதோடய மருத்துவ குணங்கள் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து வெந்தயம் வந்து ஜீரண சக்திக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகம் அப்படிங்கிறதுனால, நார்ச்சத்து இதெல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வயிற்றை வந்து சுத்தமாக வச்சுக்கும். நமக்கு வயிறு சுத்தமாக இருந்தாலே பார்த்திங்க அப்படின்னா கிளியராக இருந்தாலே தொப்பை வந்து நம்மளுக்கு பெருசாக இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன பாத்திரம் வச்சு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். நெக்ஸ்ட்டு வெந்தயத்து கூட நம்ம இன்னொன்று சேர்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டு சக்கரை தான் எடுத்துக்க போகிறோம். இது வந்து நம்ம டீ மாதிரி தான் குடிக்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்க அப்படின்னா வெறும் வயிற்று நீங்கள் காலையில் ஒருக்கா குடிக்கலாம். மதியம் ஒரு மதியானம் ஒரு 3 மணி அந்த மாதிரி ஒரு டைமில் குடிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு இந்த இதை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிங்க. 1 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா பசியை வந்து நம்மளுக்கு அதிகம் பண்ணாது, பசியே ஆகாதுன்னு வைங்களேன். இது குடிச்சிங்க அப்படின்னா பசி ஆகாது. இது வந்து நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க. நம்மளுக்கு டீ காஃபி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் எதுவுமே இருக்காது. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்க்குறேன். இது 1 டம்ளர் அளவுக்கு நம்ம காஃபி டீ குடிப்போமே அந்த அளவுக்கு இருக்கும். கொதிச்சுது அப்படின்னா நல்லா கொதிக்கணும். அதோட எசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இறங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொதிக்க வச்சு குடிக்கல கண்டிப்பாக நம்மளுக்கு சளியெல்லாம் ஒன்றும் பிடிக்காது. இதை நீங்கள் ரெகுலராக மட்டும் குடிச்சிட்டு பாருங்கள். மற்ற ஒரு சில ட்ரிங்க்லாம் நம்மளால் குடிக்கவே முடியாது, கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அந்த ட்ரிங்க்கு குடிக்கிறதுக்கு. ஆனால் இது காஃபி டீக்கு பதிலாக இதை நீங்கள் குடியுங்க. காஃபி டீ குடிக்காமல் இதை மட்டும் குடிச்சு பாருங்கள். காஃபி டீ மாதிரியே தான் இருக்கும். இல்லை நாட்டு சக்கரை இல்லாமல் உங்களால் குடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சக்கரை சேர்த்தாமல் கூட நீங்கள் வந்து குடிக்கலாம். இல்லை நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்திக்குங்க. அதனால் ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. இல்லை கொஞ்சமாக சேர்த்துட்டு டீ காஃபிக்கு பதிலாக இதை நீங்கள் குடிச்சிக்கலாம். காலையில் எழுந்திரிச்சதையும் வெறும் வயிற்றில் நீங்கள் வந்து இதை குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சாப்பிட்ற லெவல் நீங்கள் கம்மியாக சாப்பிடுவீங்க. பசியே ஆகாது உங்களுக்கு. பசியோட அந்த பசி தூண்டல் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். வயிறு பார்த்திங்க அப்படின்னா பசிக்கிற லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஒரு சிலருக்கு சும்மா பசிச்சுட்டே இருக்கும். பசி ஆனால் தானே நம்ம சாப்பிடுவோம். இதே பசி ஆகலை அப்படின்னா எப்படி நம்ம சாப்பிடுவோம்? அதனால இதை நீங்கள் வந்து குடிச்சிட்டு வாங்க. அதே மாதிரி நைட்டும் அப்படி தான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சுங்க, இல்லை லஞ்சுக்கு முன்னாடி குடிங்க. இல்லை அப்படின்னா ஒரு 5 மணி வாக்கில் கூட நீங்கள் குடிக்கிறதா இருந்தால் கூட குடிக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிங்க அப்படின்னா பசி ஆகாது. அதுக்காக தான் அந்த டைமுக்கு நமக்கு வந்து குடிக்க சொல்கிறது, சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து ஒரு 1/2 டம்ளராக சுண்டிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சு இதை பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணி வெந்தயத்தை தனியாக வடிச்சுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னொன்று, நம்மளுக்கு வந்து அந்த வெயிட் லாஸ் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கல. அது ரெகுலராக 1 வாரம் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் செக் பண்ணி பாருங்கள் நல்லா உங்களுக்கு. ஏன்னா நம்ம சாப்பிட்ற லெவலே கம்மியாக சாப்பிடுவோம், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதை நான் இந்த மாதிரி நல்லா வடித்து வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து சேர்க்கிற பொருள் பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் ஹனி வேணுனாலும் சேர்த்துங்க. இல்லை இப்படியே குடிக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் குடிக்கலாம். சளி அந்த மாதிரிலாம் ஒன்றும் பிடிக்காது. நம்ம உடலில் இருக்கிற கொழுப்பெல்லாம் இது கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வேர்வை மூலமாக சிறுநீரகம் மூலமாகவும் இது வெளியேற்றுக்கு ரொம்பவே வெந்தயம் பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது தான். இந்த டீயை வந்து நம்ம குடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தொப்பை வந்து 2-3 கிலோ வரைக்கும் ஒரே வாரத்தில் கம்மியாகிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரிங்க்கு. நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிங்கை தாராளமாக குடிக்கலாம். இல்லைனாலும் உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு கூட நீங்கள் குடிங்க. உங்களுக்கு ஒரு சூப்பராக வந்து ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படி அப்படின்ட்டு போனாலே பார்த்திங்க அப்படின்னா வெயிட் லாஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு 6 மாதமே அந்த ப்ராசஸ் தான் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிங்க்கை நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத விட இந்த ட்ரிங்க்கை குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு பசி ஆகாது. பசி ஆனால் மட்டுமே தான் நம்ம வந்து சாப்பிட்டு தள்ளிடுவோம். அதனால் பசி ஆகாது நல்லாவே தெரியும் அது உங்களுக்கு. பசி கம்மியானால் நம்ம எதுக்கு சாப்பிட போகிறோம்? இல்லை வயிறு ஏதாச்சும் பார்த்திங்க அப்படின்னா கேட்டதுனால தானே நம்ம சாப்பிடுவோம். அதனால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்க மறக்காமல் கமெண்ட் செக்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு லைக் ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன், தினந்தோறும் அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய் பாய்.